ராஜலக்ஷ்மி பரமசிவம் அவர்களின் அப்பாவி விஷ்ணு. சரித்திரம் படைத்த ராசி. ராசியின் வரலாறு என்றதும் ஏதோ மீனராசி அன்பர்களுக்கும் மேஷராசி நேயர்களுக்கும் ராசியை பற்றி சொல்லப்போகிறேன் என்று நினைக்கிறீர்களா? அவசரப்படாதீர்கள். இந்த ராசி என் பள்ளி நாட்களிலிருந்து எனக்கு ஆறுயிர் தோழி. இப்பொழுது திருமணமாகி சென்னையில்தான் குப்பை கொட்டி கொண்டிருக்கிறாள். அவ்வப்போது சந்திப்பது வழக்கம். அப்படித்தான் அன்று அவள் வீட்டிற்கு சென்றபோது அவளும் அவள் 3 வயது பேரனும் நேஷனல் ஜியோகிராபிக் சேனலில் பிங்குவோடு பிங்குவாக ஒன்றி போயிருந்தார்கள். அட, உனக்கு எப்போதிலிருந்து இந்த ஆர்வம்? இதில் ஆர்வம் இப்போதுதான் வந்தது போல் கேட்கிறாய் என்றாள் ராசி. திருநெல்வேலிக்கே அல்வாவா? என்னிடமே உன் பூகோள சரித்திர ஆர்வத்தை பற்றி சொல்கிறாய் என்றதும் சிரித்துவிட்டு, இப்ப எதுக்கு அதெல்லாம் என்றாள். பள்ளியில் நாங்கள் 9வது வகுப்பு படிக்கும்போது நாங்கள் நெருங்கிய தோழிகளானோம். ராசி அப்படி ஒன்றும் படிப்பு வராதவள் இல்லை. கணிதமும் அறிவியலும் அவளுக்கு தண்ணிப்பட்ட பாடுதான். இந்த பூகோளமும் சரித்திரமும் இருக்கிறதே, அதுதான் அவளை பாடாய்ப்படுத்தும், புறமுதுகிட்டு ஓடும். இவளும் விரட்டி விரட்டிதான் படிப்பாள். ஆனால் இரண்டும் அவளை டபாய்க்கும். கௌசல்யா டீச்சரும் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தார். ஒன்றும் பலனில்லை. கௌசல்யா டீச்சர் கிளாஸில் இவள் முக்கால்வாசி நாட்கள் கொர்க்கொர்தான். அப்புறம் எப்படி அவளுக்கு அசோக சக்கரவர்த்தியை பற்றி தெரிய போகிறது? எப்படி உனக்கு மட்டும் இப்படி தூக்கம் வருகிறது கௌசல்யா டீச்சர் கிளாஸ்ல என்று கேட்டால், நான் என்னடி செய்யட்டும், டீச்சர் கிளாஸ் எடுத்தா எனக்கு கண்களை கட்டுதே என்பாள். பரீட்சை சமயத்தில் அசோகர் மரங்கள் நட்டார், குளங்கள் வெட்டினார் என்று உருப்போட்டு கொண்டிருப்பாள். மனதில் பதிந்தால்தானே அதில் எரிச்சலாகி, இந்த அசோகரை யாரடி மரங்கள் வைத்து குளங்கள் வெட்ட சொன்னது என்று புலம்புவாள். அசோகர் அவளுடைய சோகக்கதையை கேட்டால் அவரே தான் வைத்த மரத்தை வெட்டி தள்ளிவிட்டு, இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்பார் என்றே தோன்றும். கௌசல்யா டீச்சர் எப்படியாவது இவளை வரலாற்று பேராசிரியராய் ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டது போல் அப்பப்ப கேள்விகள் கேட்டு அவளை படிக்க வைத்துவிடலாம் என்று மனப்பால் குடித்தார். ஒரு நாள் அவர் ஒரு உலக வரைபடத்தை ஆணியில் மாட்டிவிட்டு, ராசி, இங்கே வந்து அசோகர் சாம்ராஜ்யத்தை இந்த ஸ்கேலால் தோராயமாக காட்டு என்றார். உடனே ராசி கிடுகிடு வென்று படமருகில் போனாள். போன வேகத்தில் ஸ்கேலை எடுத்து கரெக்டாக சீனாவில் ஒரு முட்டை வடிவம் போட்டுவிட்டு திரும்பினாள். சீனாவுக்கு மட்டும் இது தெரிந்தால் இவ்வளவு நேரம் நம்முடன் ஒரு போரே உண்டாகியிருக்கும். பின்ன அசோகர் சாம்ராஜ்யத்தை சீனாவில் உருவாக்கியது மட்டுமல்லாது, அங்கே ஒரு முட்டை வேறு, இவள் வரலாற்று படத்தில் வாங்குவது போல். வந்த கோபத்தில் ராசியை வகுப்புக்கு வெளியே நிற்க வைத்து விட்டார். நிற்க வைத்ததில் அவருக்கே வந்தது கேடு. அந்த சமயம் பார்த்து தலைமை ஆசிரியர் அந்த பக்கம் வர ராசியை பார்த்து, ஏன் வெளியே நிற்கிறாய் என்று கேட்க அவள் வெறும் திரு திரு என்று முழித்தாள். கௌசல்யா டீச்சர் வெளியே வந்து விவரத்தை கூற டீச்சரை தலைமை ஆசிரியர் கடிந்து கொண்டு, இன்றைய வகுப்பையும் மிஸ் செய்தால் என்றால் என்னாவது என்று கேட்க வேறு வழி இல்லாமல் டீச்சர் ராசியை உள்ளே அமர செய்தார். இதற்கெல்லாம் ராசி ஒன்றும் அசரவில்லை. அது என்னவோ, அவளுக்கு வரலாறும் பூகோளமும் எட்டிக்காய்தான். சுட்டு போட்டாலும் வராது அவளுக்கு. குப்தர்கள் மௌரியர்கள் எல்லோருக்கும் ஒருவர் பாக்கி இல்லாமல் சஹசிரநாம அர்ச்சனை செய்வாள் ராசி. அவர்கள் எல்லோரும் பாவம். அவர்கள் போர்களில் வாங்கிய விழுப்புண்களை விட அதிகம் இவளிடம் திட்டு வாங்கியது. அவளுக்கு கிழக்கிந்திய கம்பெனி மீதுதான் தாங்கனா கோபம். வாயை மூடிக்கொண்டு இங்கிலாந்திலே இருக்க விடத்தானே, யார் இங்கே வெற்றிலிப்பாக்கு வைத்து கூப்பிட்டார்கள்? அதனால் தானே இந்திய சுதந்திர போராட்டம் வந்தது. அது வரலாற்று புத்தகத்தில் பாதியை அடைத்து கொண்டு விட்டதே. அதோடு இந்த வருடங்களை யார் நினைவில் வைத்துக் கொள்வது சொல்லுங்கள்? வட்டமேசை மாநாடு 1ஆ 2ஆ எத்தனை இருக்கிறது? எந்தெந்த வருடங்கள் ஏதோ மேசையில் அமர்ந்தோம் சாப்பிட்டோம் என்று போகாமல் எதையோ பேசி வைத்து என் உயிரை வாங்குகிறார்கள் என்று புலம்புவாள். இது மட்டுமா? பாணிபட் யுத்தத்தோடு இவளுக்கும் யுத்தம்தான். முதலாம் பாணிபட், 2ஆம் பாணிபட் வருடங்களை நினைவில் வைத்துக் கொள்ள அவள் எவ்வளவு முயற்சித்தும் பாவம் தோற்றுத்தான் போனாள். இதில் சமாதான உடன்படிக்கைகள் வேறு, அவளை குழப்பும். மகாத்மா காந்தி கூட நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டார் என்றே தோன்றும். இவள் நம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை படிப்பதை பார்த்தாள். கௌசல்யா டீச்சர் ஒரு முடிவுக்கு வந்தாற்போல் இருந்தார் அன்று. ராசி, உனக்கு என்மேல் என்ன கோபம்? ஏன் வரலாறு மட்டும் வரமாட்டேன் என்கிறது? மற்ற பாடங்களை நன்றாகவே படிக்கிறாய், எப்படியோ பாஸ் செய்துவிடு என்று பாவமாய் கெஞ்சினார். நான் என்ன டீச்சர் செய்யட்டும்? நானும் கசப்பான வல்லாரைக்கீரையை கூட சாப்பிட்டு தான் வைக்கிறேன். ஆனாலும் என்று கண்களில் நீர் முட்டு குரல் உடைந்து பேசினாள். தேர்வு நெருங்க நெருங்க ராசியை விட அவள் பெற்றோர் எல்லாரையும் விடவும் கௌசல்யா டீச்சர் தான் ஒரே டென்ஷனாக இருந்தார். தேர்வு முடிவு வந்தது. ராசிக்கு தன் கண்களையே தன்னால் நம்ப முடியவில்லை. அவள் நம்பர் பேப்பரில் வந்துவிட்டது. அப்படி என்றால்
சரித்திரத்திலும் அவள் பாஸ் தானே. கௌசல்யா டீச்சர் சொன்னதுதான் பஞ்ச். ராசி, நீ வரலாறு பாஸ் செய்து சரித்திரம் படித்து விட்டாய் என்று. ராசி டீ கடை. ராசியின் டீ கடை என்றதும் ராசி ஏதோ டீ கடைக்கு போய் சண்டை எதுவும் போட்டு விட்டாலோ அதை பற்றியோ என்றுதான் நினைத்தீர்கள். கரெக்டாக சொல்லிவிட்டேனா? ஆனால் அதுதான் இல்லை. ராசி காஃபி ஷாப் எதுவும் ஆரம்பிக்கிறாளோ அதுவும் கிடையாது. தொடர்ந்து கேளுங்கள், உங்களுக்கே புரியும். ராசி என்றைக்கும் போல் அன்றும் சாப்பிட்டு முடித்தவுடன் கிச்சன் வேலை முடித்து கதவையெல்லாம் பூட்டியிருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக பூட்டியில் தொங்கிவிட்டு படுத்து கொண்டாள். வார பத்திரிகை கையில் டிவியில் அவள் கணவர் ஐபிஎல் பார்த்து கொண்டிருந்தார். டிவியில் ஒரு கண்ணும் புக்கில் ஒரு கண்ணுமாக இருந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். திடீரென்று முழிப்பு தட்டியது. லைட் அணைத்திருந்தது. மேட்ச் முடிந்துவிட்டது போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு கணவரை பார்த்தாள். அவரோ நித்ராதேவியின் ஆதிக்கத்தில். மீண்டும் தூங்க பிரயத்தனப்பட்டாள். ஆனால் வந்தால் தானே, வயதாவதோலோ என்னவோ, ஒரு முறை விழிப்பு வந்தால் அவ்வளவுதான், லேசில் தூக்கம் வருவதில்லை. அன்றும் அப்படித்தான். கிர் என்ற ஏசியின் சத்தம் ரூமை நிறைத்தது. எழுந்து லைட்டை போட்டு புக் படிக்கலாமா? வேண்டாம், கணவர் தூங்குகிறாரே என்று நினைத்து கொண்டு பேசாமல் படுத்திருந்தாள். மெல்ல தூக்கம் வரும் போல் இருந்தது. கரகர கர்கர் என்று ஏதோ சத்தம், யாரோ கதவு தாழ்பாலை திறப்பது போல். அரை தூக்கத்திலிருந்த ராசி இப்பொழுது நன்றாகவே முழித்து கொண்டாள். யாராவது திருடனாயிருக்குமோ? மெதுவாக கணவரை தொட்டாள். திடுக்கிட்டு முழித்த அவர், எத்தனை வாட்டி சொல்வது, நான் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன், பேசாம தூங்கு என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்துவிட்ட இடத்திலிருந்து தூக்கத்தை தொடர்ந்தார். திரும்பவும் அதே சத்தம், கர் கர் என்று. ராசிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. நிச்சயமாக திருடனாக தான் இருக்கும் என்று தீர்மானித்து விட்டாள். பேசாமல் போலீசுக்கு போன் பண்ணிவிடலாம் என்று தீர்மானித்தாள். எதற்கும் ஒருமுறை தன் கணவரை கேட்டுவிடலாம் என்றும் தீர்மானித்தாள். இப்படித்தான் முன்பொரு முறை தன் ஓட்டர் ஐடி கார்டை காணோம் என்று நேராக போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கதையெல்லாம் நினைவிற்கு வந்தது. அன்று அவள் வாங்கிய திட்டு இருக்கிறதே, அது இந்த ஜென்மத்திற்கு போதும். என்ன வேண்டுமானாலும் திட்டிவிட்டு போகட்டும், என் கணவர் என்னைத்தானே திட்ட முடியும் என்று நினைத்து கொண்டு அவரை எழுப்பினாள். திடுக்கென்று முழித்து கொண்ட அவர் இன்னும் தூக்க மாத்திரை ஆதிக்கத்திலிருந்து முழுதும் விடுபடவில்லை. ராசிக்கோ பதட்டம். கத்தி பேச வேண்டாம் என்று நினைத்து கொண்டு, ஹஸ், கிடோன்ல திருடன் போல் தெரிகிறது, போலீஸ் என்று முடிக்கவில்லை. அவ்வளவுதான். விஷ்ணுவோ, எனது போலீஸா, இந்த நேரத்திலா என்று பெரிய குரலில் பதறினார். அவர் குரலை அடக்கிவிட்டு உன்னிப்பாக கவனிக்க சொன்னாள் ராசி. ஏசியின் கீர் சத்தத்தை தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. பார், ஒன்றுமே இல்லாததற்கு எல்லாம் போலீஸை கூப்பிடுவது உனக்கு பிழைப்பா போயிடுச்சு என்று கத்திவிட்டு விஷ்ணு திரும்பி படுத்துக்கொண்டு தூங்கினார். சரி, ஒருவேளை எலியாக இருக்குமோ? ஆனால் வீட்டில் எலியே இல்லையே, இன்று புது வரவோ என்று நினைத்து அமைதியாக படுத்தாள் ராசி. ஏசி சத்தத்துடன் கணவர் கொரு சத்தமும் இப்பொழுது சேர்ந்து கொண்டது. ஒரு விதத்தில் இந்த சத்தம் அவளுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது எனலாம். ஒரு நிமிடம்தான். திரும்ப கர் கர். இப்பொழுது மெல்லிய குரலில் யாரோ பேசுவது கேட்டது. எங்கேயிருந்து வருகிறது என்று கவனிக்க ஆரம்பித்தாள். கிச்சனிலிருந்துதான் வருகிறது என்று புரிந்தது. கிச்சனில் யாரோ இருக்கிறார்கள் என்று பயந்து பரபரே என்று முழித்து கொண்டே படுத்திருந்தாள். அவள் கணவர் திரும்பி படுத்தவர் இவளுடைய பேய் மொழியை பார்த்து, இன்னும் தூங்கலையா? இல்லை, யாரோ கிச்சனில் இருப்பது போல் தெரிகிறது. கிச்சனிலா? அங்கென்ன இருக்கிறது? சாப்பிடக்கூட ஒன்றும் உருப்படியாக இல்லையே. எனக்குத்தான் தலையெழுத்து, திருடனுக்கு என்ன வந்தது? அவள் ஏன் ஓ சாப்பாடு சாப்பிட்றான்? அதுவும் மீதிதான் ஃப்ரிட்ஜில் இருக்கும் என்ற நிலைமையின் தீவிரம் புரியாமல் அந்த நேரத்திற்கு ஜோக் அடித்தார். ராசிக்கோ கோபம், அதற்கு மேல் பயம் வேறு. விஷ்ணுவிற்கு ராசியை பார்த்தால் பாவமாக இருந்தது போலிருக்கிறது. சரி, எழுந்து வா, கிச்சனில் போய் பார்க்கலாம். இவளுக்கோ அவரை தனியாக அனுப்பவும் பயம், கூட போகவும் பயம். தைரியத்தை வரவழைத்து கொண்டு கையில் எதையாவது எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று பார்த்தாள். திருடனை அடிக்கத்தான். அருகில் விசிறி கிடந்தது, அதை எடுக்க போனாள். விஷ்ணுவோ, விசிறி எதுக்கு, அவனுக்கு விசிறவா, பேசாம வா என்றார். நல்ல வேலையாக இரண்டு நாட்களுக்கு முன்னால் பிளம்பர் வேலை செய்தது நினைவு வர கட்டிலடியில் இருந்து ஜிஐ பைப் துண்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு விஷ்ணு பின்னாடியே சென்று கதவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். இந்த வீரத்திற்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்லை என்று சலித்து கொண்டே விஷ்ணு கிச்சன் கதவை திறக்க இவள் பைப்பை ஓங்கி அடிக்க அது பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்தது. நல்ல வேலை டைல்ஸ் பிழைத்தது. நல்லா பார்த்துக்க, ஒருத்தரும் இல்லை, சும்மா தொன துணனு தூக்கத்தை கெடுக்கக்கூடாது என்றார் விஷ்ணு. ராசி கேஸ் சிலிண்டர் கருகில் குனிந்து பார்த்தாள். மேலே பரணில் கண்களை நன்றாக ஓடவிட்டாள். விஷ்ணுவோ, எதுக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு பார்வை பார்த்துரு என்று நக்கல் அடிக்க
ராசி அவரை எரிந்துடுவது போல் பார்த்துவிட்டு போய் படுத்துக்கொண்டாள். ஆனாலும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது, கொஞ்ச நேரத்திற்கு முன் யாரோ பேசினார்கள் என்று. மொபைலில் மணி பார்த்தால் 1:00. தூக்கம் அவுட்டு. விஷ்ணு தூங்கி 10 நிமிடம் ஆகியிருக்கும். திரும்பவும் பேசும் சத்தம் கேட்டது. விதிவிட்ட வழி என்று பேசாமல் இருக்கலாம் என்றால் இந்த பாழாய்போன பயமும் பேப்பரில் படிக்கும் கொள்ளை சம்பவங்களும் ராசியை பாடாய்படுத்தின. அப்ப பார்த்தா இந்த கரண்ட்டும் போய் தொலை வேண்டும். இப்ப எங்கும் நிசத்தம். காதை தீட்டிக்கொண்டாள் ராசி. ஆனால் தலைவரை போர்த்தின போர்வையை மட்டும் எடுக்க இல்லை. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். 1:30 ஆகியிருக்கும். கரண்ட் வந்த பாடில்லை. போர்வையை எடுக்கலாம் என்றால் பயமாயிருக்கிறது. இத்தனைக்கும் விஷ்ணுவோ கும்பகர்ண தூக்கம். எவ்வளவு நேரம் போர்த்தி கொண்டிருப்பது? கரண்ட் வேறு இல்லை. வியர்வையில் குளித்து விட்டாள் ராசி. தைரியத்தையெல்லாம் திரட்டிக்கொண்டு மெதுவாக போர்வையை விளக்கினாள். இது என்ன, தன் கால்மட்டில் யாரோ ஒருவர் உட்கார்ந்திருப்பதைப் போல் தலை மட்டும் தெரிகிறது, கண்ணெல்லாம் காணும். டிவியில் பார்த்தது போல் ஏதாவது பேயாயிருக்குமோ? வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு வயதான பெண்மணி 2 நாட்களுக்கு முன்பாக இறந்தது நினைவிற்கு வந்தது. எதெல்லாம் நினைவிற்கு வரக்கூடாதோ அதெல்லாம் தான் நினைவுக்கு வந்து தொலைக்கிறது. நிஜமாகவே பேய் அறைந்தார் போல் இருந்தது. நல்ல வேளையாக விஷ்ணுவிற்கும் முழிப்பு வந்தது. பகலில் கரண்ட் கட் செய்வது போதாது என்று இப்ப ராத்திரியிலுமா? அப்பா என்னமாய் வியர்க்கிறது என்று சொல்லிக்கொண்டே டக்கென்று ராசியின் கால் மாட்டில் கட்டிலில் சொருகி வைத்திருந்த விசிறியை உருவினார் விஷ்ணு. அடச்சி, விசிறியா? என்ன பயம் ஒருத்துருச்சு என்று சலித்து கொண்டாள் ராசி மனதில். அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் உண்மையானது. கொஞ்ச நேரத்தில் கரண்ட்டும் வந்தது. ஏசி எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தது. மெதுவாக தூக்கம் கண்ணை இழுத்தது ராசிக்கு. திரும்பவும் சத்தம். இப்பொழுது கட் கட் கர் என்று கூடவே யாரோ ஒரு பெண் குரல் வேறு, ராகம் போட்டு அழுவது போல். ராசிக்கு பயத்தில் அழுகையே வந்தது. ஏதோ பேய்தான் என்று உறுதியாகிவிட்டது ராசிக்கு. காலையில் எழுந்ததும் பக்கத்து கோவில் குருக்களை கூப்பிட்டு ஒரு கணபதி ஹோமம் செய்ய வேண்டியதுதான் என்று தீர்மானித்துக் கொண்டாள். இப்போதைக்கு காக்க காக்க கதிர்வேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க என்று சஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பித்தாள். அப்படியே உறங்கியும் போனாள். ராசி எழுந்திருக்கிறாயா என்று அவள் கணவர் எழுப்பியதும் தான் அவளுக்கு முழிப்பே வந்தது. பின்ன விடியற்காலை 3 மணி வரை பேய் உரையாடல் கேட்டு பயந்து கொண்டிருந்தால் இப்படித்தான் 7 மணி வரை தூக்கம் வரும். அவசரம் அவசரமாக எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு காப்பி போட்டு கொண்டிருக்கும் போது விஷ்ணு வந்து டேபிளில் உட்கார்ந்து ஹிந்து பேப்பரை விரித்தார். திடீர் என்று அன்பே சுகமாய் என்று FM-ல் அருமையான பாட்டு வழிய ஆரம்பித்தது. விஷ்ணு உடனே, உன் டீ கடை ரேடியோவை அதற்குள் போட்டுவிட்டாயா? தினம் இந்த டைனிங் டேபிளை ஒரு டீ கடை பெஞ்ச் மாதிரி ஆக்கிவிடுகிறாய் என்று புலம்பினார். நாம் ஒன்றும் ரேடியோவை ஆன் செய்யவில்லையே என்று ராசி குழம்பும் போதே அதுவே டக்கென்று நின்றது. ஓ, லூஸ் கான்டாக்டு. சட்டென்று மீண்டும், உன் வீட்டு தோட்டம் சுகமாய் என்று குசலம் விசாரித்தார் திருமதி சாதனா சர்க்கம் ரேடியோ வழியாக. விஷ்ணு டக்கென்று பிடித்தார். உன் வேலை தான், நேற்று ராத்திரி ரேடியோ அவசியமாக படுத்திருக்கிறாய். லூஸ் கான்டாக்டில் உன் தூக்கம் என் தூக்கம் எல்லாம் கெட்டது. விஷயம் புரிந்தது ராசிக்கு. அப்பாடி என்று இருந்தது. இப்பொழுதெல்லாம் ராசி கதவெல்லாம் செக் செய்யும் போது ரேடியோ ஆஃப் செய்திருக்கா என்று பார்க்கிறாள். 3 ராசி மணியை பார்த்து கொண்டே சாம்பார் தாளித்து கொண்டிருந்தாள். கடுகு வெடிப்பதன் மனமும் கருவேப்பிலை மனமும் சேர்ந்து வீடே சாம்பார் மனத்தில் மிதந்து கொண்டிருந்தது. தயிர் வடைக்கு கொத்தமல்லி நறுக்கி வைத்து கொண்டாள். சாப்பிட முன்பாக போட்டுக்கொள்ளலாம் என நினைத்து கொண்டே கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். பார்க்க சகிக்கவில்லை இப்பொழுது என்று நினைத்து கொண்டாள். எப்பொழுது நீ பார்க்க முடியாத இருந்திருக்கிறாய் என்று கேட்ட மைண்ட் வாய்ஸை அலட்சியம் செய்தபடி லைட் மேக்கப்புடன் வந்து டிவி முன்னால் அமர்ந்தாள். ஜன்னல் வழியாக விஷ்ணுவின் கார் வருகிறதா என்று டிவியில் ஒரு கண்ணும் வெளியே ஒரு கண்ணுமாக இருந்தாள். விஷ்ணு தன் நண்பர்களை மாலை தேநீருக்கு அழைத்து வருவதாக சொல்லியிருந்தார். அதற்கு தான் ராசி தயார் செய்து கொண்டிருந்தாள். டிவியின் முந்தானை முடிச்சில் அவள் சிக்கியிருக்கும் போதே கார் ஹாரன் சத்தம் கேட்டது. டிவியின் அழுகை நிறுத்திவிட்டு கதவை திறந்தாள். உள்ளே விஷ்ணுவும் அவர் நண்பர்களும் நுழைந்தனர். எல்லோரும் சக அலுவலர்கள். 2 ஆண்கள், 2 பெண்கள். எல்லோரையும் ராசிக்கும் ராசியை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார் விஷ்ணு. எல்லோருக்கும் ஐஸ்வாட்டில் எடுத்து வர உள்ளே சென்றாள் ராசி. 2 பெண்களும் அவள் பின்னாடியே வந்தனர். சைஃபி, நீ இதை எடுத்து வா என்று டம்ளரை பிரியா கொடுத்தாள். உன் பேர் என்ன சொன்ன? சைஃபியா. ஆனால் எல்லோரும் என்ன சைஃபி என்று தான் செல்லமாக கூப்பிடுவாங்க ஆண்டி என்றாள். அத்துடன் அவள் நிறுத்தியிருக்கலாம். விதி விளையாட ஆரம்பித்தது அவள் நாவில். ஏ, விஸ்வர் கூட அப்படிதான் கூப்பிடுவாரு என்ற போது, ஓ நான் ஆண்டி, ஆனால் அவர் விஸ்ஸு. விஸ்ஸாமே,
சைஃபியாவை சற்றே உற்று பார்த்த ராசிக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருந்தது. பருவ பெண் அழகாக இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள். சற்று நேரத்திற்கு முன்பாக பார்க்க சகிக்கலை என்று சொன்ன மைண்ட் வாய்ஸ் இப்போ சமாதானப்படுத்தியது. பருவத்தில் எல்லாமே அழகுதான், நீயும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தாய் என்று. பெண்ணிற்கே உரிய ஜாக்கிரதை உணர்வு சற்று தூக்கலாக தெரிய ஆரம்பித்தது ராசியிடம். எல்லோரும் சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்தனர். ராசி எல்லோர் குடும்பங்களையும் பற்றி விசாரித்து கொண்டிருந்தாள். சைஃபி, உன் கணவர் எங்கே வேலை பார்க்குறாரு? ஏதோ ஜோக்கை கேட்டது போல் விழுந்து விழுந்து சிரித்துவிட்டு, தெரியாது, கேட்டுதான் சொல்ல வேண்டும் என்றாள் சைஃபி. ஓ, இன்னும் திருமணமாகவில்லை நினைத்தாள் ராசி. அதற்குள் பிரியா, இவள் இப்படித்தான், எப்பவுமே ஒரே கலகலதான், ஒரே சிரிப்பு தான். இவ கூட இருந்தா நேரம் போவதே தெரியாது என்று பிரியா சொன்னதை ராசி அவ்வளவாக ரசிக்கவில்லை என்பது விஷ்ணுவிற்கு புரிந்துவிட்டது. எதையாவது சொல்லி அவர் சமாளிப்பதற்குள் சைஃபியா தொடர்ந்தாள். நானும் பார்க்குறேன், ஒருவர் கூட மாற்றதா தெரியல. ஏன், விசிடம் கூட என் லவ் அப்ளிகேஷன் இருக்கு, ஆனால் அவர்தான் ஏகபத்தினி விரதத்தை முடிக்கிறதா இல்லை. விஷ்ணு ராசி முகத்தை பார்க்க தயாராகவே இல்லை. புயல் சின்னம் மயம் கொண்டதை அவரால் உணர முடிந்தது. விசர், நீங்கள் இப்போ சொல்லுங்க, நான் ரெடி. இது சைஃபியா, இது பிரியா. அதெல்லாம் ஆண்டி தப்பா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. மீண்டும் சைஃபியா, சரி எல்லாம் ரெடி செய்து வைத்துவிட்டு சொல்கிறேன், சாப்பிடலாம் என்று சட்டென்று உள்ளே சென்றாள் ராசி. உள்ளே சென்று எல்லோருக்கும் மசால் தோசை சுட சுட ரெடி செய்து விட்டு எல்லோரையும் சாப்பிட கூப்பிட்டாள். ஆண்டி, உங்கள் சாம்பார் வாசனை சும்மா கம கம என்று ஊரையே தூக்கியடிக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே எல்லோரையும் முந்திக்கொண்டு சைஃபியா டேபிளில் உட்கார்ந்தாள். எல்லோரும் மெல்லிய உரையாடலுடன் சாப்பிட சைஃபியா மட்டும் வெங்கலக் கடையில் யானை புகுந்தாற்போல் ஒரே சத்தம். எல்லோரையும் பேசொல்லி சார் என்றாள். ஆனால் ராசிக்கு என்னவோ, அவள் மூச்சுக்கு 300 முறை விஸ் விஸ் என்று சொல்வதும் எல்லோரும் அவளை சைஃபி சைஃபி என்று கூப்பிடுவதும் என்ன கொஞ்சல் வண்டியிருக்கு என்றுதான் தோன்றியது ராசிக்கு. விஷ்ணுவிற்கு தெரியும், இன்று ராசியிடம் மையம் கொண்டிருக்கும் புயல்கரையை கடக்க இன்னும் ஒரு வாரமாவது ஆகும் என்று. எல்லோரும் அவள் சிற்றுண்டியை வானளவு புகழ்ந்து தள்ளிவிட்டு விடை பெற்றனர். ராசி மிச்சமிருக்கும் வேலையெல்லாம் முடிக்கப் போனாள். டமால் டமால் என்று ஒரே சத்தம். விஷ்ணு கண்டு கொள்ளவே இல்லை. சைனாவில் ஏற்பட்ட பூகம்பத்தின் ஆஃப்டர் ஷாக்ஸ் தம் வீடு வரை இருக்குமோ என்னமோ. துளக்க வேண்டிய பாத்திரங்கள் தான் பெரும் சத்தத்துடன் சிங்கில் விழுந்து கொண்டிருந்தது. யார் மேல் கோபித்துக் கொள்வது என்று புரியவில்லை. விஸ் விஸ் என்று விசில் அடித்தார் போல் பேசிய சைஃபியாவை கோபித்துக் கொள்வதா, அல்லது விஷ்ணுவையா? சாமான்கள் விஸ் விஸ் என்று பறந்தன. இப்பவும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை கணவரிடமிருந்து. நேராக ஹாலிற்கு வந்தாள். டிவியிலிருந்து கண்ணை எடுக்காமலே, என்ன சொல்லு என்றார். ஒண்ணுமில்ல. ஏன் ஒருத்தரும் உங்கள் ஆபீஸ்ல அந்த பெண்ணை கண்டிக்க மாட்டீங்களா? இப்படித்தான் விஸ் விஸ் என்று விசில் அடித்துக் கொண்டிருப்பாளா? ஐயோ, அவள் சும்மா கலகல என்று பேசுவா, மற்றபடி நல்ல பெண் என்று சர்டிபிகேட் கொடுத்ததுதான் தாமதம். தும் தும் என்று குதித்தாள் ராசி. வார்த்தையில் குதித்ததை நிஜமாகவே குதித்தாள் நினைத்தாலே நடுக்கமா இருக்கிறது விஷ்ணுவிற்கு. அவள் நல்லவள் என்றால் அப்படின்னா? நான் ஒன்றும் பேசல என்று எழுந்து போய்விட்டார் விஷ்ணு. மறுநாளிலிருந்து வீட்டில் மௌன யுத்தம் ஆரம்பமானது. காபி டேபிளிற்கு வந்தது ஒரு நங், சிறிது நேரத்தில் இன்னொரு நங், இட்லியும் சட்னியும். சாப்பிட்டதும் காது மூக்கிலெல்லாம் நீர் வந்தது. சட்னியில் ராசியின் கோபம் காரமாயிருந்தது. அவருக்கு பிடிக்காத பாகற்காய் வாழைத்தண்டு இத்தியாதி சமையலில் இது சாம்பாரா? இல்லை இல்லை, ரசம். இல்லை, பட்டிமன்றமே நடத்திவிடலாம். மயான அமைதி வீட்டில். ஒரு விதத்தில் இது விஷ்ணுவிற்கு சௌகரியமாயிருந்தது. இதுதான் சாக்கென்று அவர் பாட்டிற்கு ஆஃபீஸ் டிவி பேப்பர் என்று நிம்மதியாக இருந்தார். ராசிக்கு கோபம் கொஞ்சமும் குறைவதா இல்லை. எப்படி சமாதானம் செய்வது என்றே புரியவில்லை விஷ்ணுவிற்கு. இத்தனை வயதிற்கு மேல் இது என்னடா தொல்லை என்று தோன்றியது அவருக்கு. இவ்வளவு வருடங்கள் ஆகியும் இவளை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று தன்னையே கடிந்து கொண்டார். இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஒரு வாரம் ஓடியது. ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. கொஞ்சம் வீடு சகஜ நிலைக்கு திரும்பும் போல் இருந்தது. காலை ஒரு 8 மணி இருக்கும், ஃபோன் செணுங்கியது. எடுத்தது ராசி. எதிர்முனையில் சைஃபியா. ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் இப்போ அங்கே வரணுமே என்றாள். விசர் இருக்கிறாரா என்று கேட்டு ராசியின் பிபியை எகிர வைத்தாள். ராசி சொன்னது. அப்படி என்றால் கதவை தரங்க. ஓ, வந்து விட்டாளா என்று நினைத்து கொண்டே போய் கணவரிடம், உங்கள் விஷ் வந்திருக்கிறாள் என்று கடுகடுத்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். விஷ்ணுதான் போய் கதவை திறந்தார். புயலாக நுழைந்தாள் சைஃபியா. ஆண்டி எங்க சார்? இருவரும் ஒன்றாக நில்லுங்கள், நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே கல்யாண பத்திரிகையை நீட்டிவிட்டு, சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே என்றுதான் யாரிடமும் சொல்லலை, உங்களுக்கு தான் முதல் இன்விடேஷன்
என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராசி உள்ளே இருந்து எட்டி பார்த்து கூலாக, ஒரு நிமிடம் இருமா, இதோ வர என்று உள்ளே சென்றவள் வெட்டிலை பாக்கு ஒரு பிளவுஸ் பீட் சகிதம் தாம்பூலம் கொடுத்து ஆசிர்வதித்தாள். பத்திரிகையை படித்து கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர என்று சொன்ன ராசியை ஆச்சரியமாக பார்த்தார் விஷ்ணு. விசர், நான் கிளம்புறேன் என்று சொன்ன சைஃபியாவிற்கு ராசி பார்த்து ஜாக்கிரதை போயிட்டோமா என்று சொன்னதும் விஷ்ணுவிற்கு மயக்கம் வராத குறைதான். அவள் போனவுடன் ராசி ரொம்பவும் சகஜமாக, சரி வாங்க சாப்பிடலாம் என்றாலே பார்க்கலாம். விஷ்ணு கீழே விழாமல் இருக்க சுவற்றை பிடித்து கொண்டார். இப்போ விஸ்டர்ன் முறைத்து கொண்டார். என்னை நம்பாமல் தானே இத்தனை கால்ட்டா செய்தாய், இதற்கு பெயர் வெறும் பொசிசிவ்னஸ், உங்களுக்கு புரியவே இல்லை, விளக்கம் கொடுத்தாள் ராசி. இதற்கெல்லாம் அசியவே இல்லை விஷ்ணு, முகம் கொடுத்தும் பேசவே இல்லை. ஆனால் மனதிற்குள், ஆமாம் புரியவே இல்லைதா, கெஞ்சினால் மிஞ்சுவதும் மிஞ்சினால் கெஞ்சுவதும் சொல்லி கொண்டார். இந்த உடல் எப்போ முடியும்? இன்னொரு பதிவில் நாம் ராசி தம்பதியை சந்திக்கும் போது கண்டிப்பாக ராசியாகி விடுவார்கள், அடுத்த கலட்டா என்னவாயிருக்கும்? பிகு, விஷ்ணுவின் மேல் பரிதவப்பட்டு யாரும் அவருக்கு அனுதாபம் மன்றம் ஆரம்பிக்க வேண்டாம். விஷ்ணுவும் ராசியும் கற்பனை கதாபாத்திரங்களே. அத்தியாயம் 4. ஸ்மார்ட் ராசி. வெள்ளிக்கிழமை அன்று கோவிலுக்கு போய் கொண்டிருந்தேன். அமைதியாய் என் கைப்பிடிக்குள் இருந்த மொபைல் உயிரே உயிரே என்று பாடத் தொடங்கியது. அவசரமாய் எடுத்து பார்த்தால் ராசி காலிங். சொல்லுடி. ஏய், நான் பேசுவது கேட்குறதா? கேட்குதே, நல்லா கேட்குதா? இது என்னடா தொல்ல, நல்லா கேட்குது என்று நான் சலித்து கொள்ள, அவளும், என் பையன் அன்னை தினத்திற்கு எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான், நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்து காட்டுறேன் என்று முடித்தாள் ராசி. மறுநாள் மாலை வந்தாள் சாம்சங் ஃபோனுடன். ஓ, ஸ்மார்ட் டச் ஃபோனா என்று கேட்டேன். ஆமாம்டி, என்ன போலவே என் ஃபோனு ஸ்மார்ட்டு என்று பெருமையடித்து கொண்டாள். எனக்கு தெரியாதா நீ எவ்வளவு ஸ்மார்ட்டுன்னு? மனதிற்குள் சரித்திரம் படித்த ராசி பதிவு வரிவரியாக ஓடியது. சட்டென்று அவள் ஃபோன் கிளிங் கிளிங் என்று இனிமையாய் இசைக்க ராசியோ அதையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், ஃபோன் எடுத்து பேசு, யார் ஃபோனில்? ஒரு பதிலும் இல்லை. எட்டி பார்த்தேன். ஹஸ்பண்ட் காலிங், ஹஸ்பண்ட் காலிங் என்று அலறுவது போல் ஃப்ளாஷ் அடித்தது. என்ன ஆயிற்று, ஏன் ஃபோன் எடுக்கல? அதுவா, எப்படி எடுப்பது என்பது மறந்துருச்சு என்றாலே பார்க்கலாம். என்ன மறந்துருச்சா? சரி, இப்போ என்ன செய்வதா உத்தேசம்? விஷ்ணுவிற்கு அவசரமாக ஏதாவது சொல்லணும்னா? முடிக்கலை நான். சட்டென்று கைப்பைக்குள் இருந்த பழைய ஃபோனை எடுத்து கணவருடன் பேச ஆரம்பித்து விட்டாள். பக்கென்று சிரித்து விட்டேன். சிரிப்பை அடக்க முடியவில்லை. இதில் இவளும் இவளுடைய ஃபோனு ஸ்மார்ட்டா ஸ்மார்ட்டு? சரி, கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் யார் லோட் செய்தது என்று கேட்டதற்கு, எல்லாம் தன் மகன் செய்து தந்துவிட்டான் என்றால் கர்வமாக, இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை நினைத்து கொண்டேன். சரி, அவனிடமே கேள, எப்படி ஃபோனை எடுப்பது என்று. இரு, என்னை தொந்தரவு செய்யாத என்று எரிச்சல் பட்டு கொண்டு சிறிது நேரம் யோசித்து பின் ஞாபகம் வந்துச்சு என்று கமலஹாசன் மாதிரி ராகம் பாடினாள். என்ன? கால் வந்தால் ஸ்வைப் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அப்பொழுது பார்க்க வந்த ஃபோனிற்கு பதிலுரைத்தாள். யார் என்றதற்கு, ஒரு பொண்ணு கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறியா என்று கேட்டார் என்றாள். இதை சரியாக எடு, கணவர் கூப்பிட்ட கோட்டை விடு என்று நினைத்து கொண்டேன். உன் நம்பரிலிருந்து கால் செய்ய எனக்கு என்று சொன்னேன். எனக்கும் இந்த ஸ்மார்ட் போனை உபயோகித்து பார்க்க ஆசை வந்தது. என் நம்பரையே தன் விரல்களால் தொட்டாள். நானும் என் மொபைலையே பார்த்து கொண்டிருந்தேன். என்னாச்சு என்று எட்டி பார்த்தால், யூ டோன்ட் ஹாவ் அன் இன்டர்நெட் கனெக்ஷன் டு கனெக்ட் அண்ட் ஒனேஜ் என்று இருந்தது. இது என்ன? என் பையன்தான் சொன்னான், நீ பைசா செலவில்லாமல் இன்டர்நெட் மூலமாக பேசலாம். ஆனால் என்னுடன் நேற்றெல்லாம் பேசினாயே, இன்டர்நெட் இல்லாமல். அதான் எனக்கும் புரியலை குழம்பினாள் ராசி. நானும் ஃபோனை வாங்கி எவ்வளவோ முயன்று பார்த்தேன், ஒரு கால் கூட செய்ய முடியவில்லை. என் விரல் பற்றி எரிந்தது தான் மிச்சம். நான் என் தோல்வியை ஒப்புக்கொண்டு அவளிடமே அவள் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்தேன். என்ன செய்வது? சரிவா, சூடா தோசையாவது சாப்பிடலாம் என்று அழைத்து கொண்டு உள்ளே போனேன். டிங் டாங், காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்தால் கீழ் வீட்டு மகேஷ், சாஃப்ட்வேர் என்ஜினியர். ஆன்டி, அம்மா சாவி கொடுத்தார்களா என்றான். இல்லையே. சரி, அம்மா வரும்போது உட்காரு என்று சொல்லிவிட்டு உள்ளே போனேன். அவன் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க ராசியோ புது ஃபோனை பற்றி புலம்பி தீர்த்தாள். பாவமாய் இருந்தது அவளை பார்க்க. மகேசிடம் கேட்டு பார்க்க முடிவு செய்து அவனிடம் இந்த ஃபோனை கொடுத்தோம். அவனும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு, எனக்கு தெரியலை, சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போனால் சரியாவதற்கு சான்ஸ் இருக்குது என்றான். டாக்டர், பேஷண்ட் அட்மிட் செய்யுங்க, சரியாகிடும் என்பது போல் அதற்குள் அவன் அம்மா வர அவன் சென்றான். இதுவும் தோல்வியா? அதற்குள் ராசி, இந்த சின்ன ஃபோனை சரி செய்ய முடியல, இவனெல்லாம் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர்
என்று அர்ச்சித்துவிட்டு சுடசுட காஃபியை குடித்தாள். போய்விட்டு வருகிறேன் என்று விடைபெறும் சமயத்தில் மீண்டும் டிங்டாங், மீண்டும் மகேஷ். ஆண்டி, இப்போதான் என் நண்பரிடம் உங்கள் ஃபோனை பற்றி தகவலை சொன்னேன். அவன் எப்படி சரி செய்வது என்று சொன்னான். நான் மீண்டும் முயற்சி செய்யட்டுமா என்று பவ்யமாய் கேட்க எனக்கு ராசியின் அர்ச்சனை நினைவு வந்தது. உங்கள் ஃபோனை கொடுங்க என்று கேட்டு வாங்கி ஒரு 5 நிமிடம் இங்கேயும் அங்கேயும் கைகளால் ஸ்வைப் செய்து சரி செய்தான். ஒரு கால் வேறு செய்து சரியாகிவிட்டது என்றான். ரொம்ப தேங்க்ஸ் என்று பல தடவை மகேஷிற்கு நன்றி சொல்ல தவறவில்லை ராசி. பிறகு தன் கணவரை ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாலே பார்க்கலாம். அப்பாடி, ஒரு வழியா சரி செஞ்சிட்டேன், நான் ஸ்மார்ட் தானே என்றாலே பார்க்கலாம். என்ன, நீ சரி செய்தாயா? அசந்து போனேன். நிஜமாவே நீ ஸ்மார்ட் தான், பேசுறதில்ல. அத்தியாயம் 5. காஃபி வித் விஷ்ணு. சமையலா? என் கணவருக்கு வெந்நீர் கூட வைக்க தெரியாது. நான் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது என்று பெருமைப்பட சொல்லும் மனைவிகள் நிறைய. இப்படித்தான் ராசியும் அடிக்கடி சொல்வாள். என்னவருக்கு சமையல் அறைக்கு எந்த பக்கம் போக வேண்டும் என்று கூட தெரியாது என்று பெருமை அடிப்பாள். மேடம் இப்படியே பெருமையில் ஓட்டி கொண்டிருந்தாள். விஷ்ணு ஒரு முறை காபி போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர் பட்ட பாடு இருக்கிறதே, கேளுங்கள். கேட்க கேட்க காபி போடுவதில் இருக்கும் சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது லேசான தலைவலியாக இருந்தது ராசிக்கு. அந்த வழியுடனே காபி, டிபன், மத்தியான சாப்பாடு எல்லாம் விஷ்ணுவிற்கு கொடுத்து அனுப்பிவிட்டு 2 இட்லி சாப்பிட்டு விட்டு போய் படுத்தவள்தான். மாலை மணி 5 விஷ்ணு ஆபீஸ்லேருந்து வரும்போதுதான் எழுந்தாள். ஊரெல்லாம் பரவியிருக்கும் ஃப்ளூ ஜுரம் ராசியையும் விசிட் அடிக்க வந்திருப்பது அவள் முகத்திலே தெரிந்தது. காலை ஓரளவு உடம்பு சரியாகிவிடும் என்ற நினைப்பில் ஒரு லாரி மண்ணை அள்ளி போட்டது இறங்காத ஜுரம். காலை மணி 7:30 தான் முழிப்பே வந்தது ராசிக்கு. இவர் என்ன செய்கிறாரு பார்த்தாள் ராசி. நியூஸ் பேப்பரில் தலை அமுங்கியிருந்தது. கொஞ்சம் காபி கொடுத்தால் தேவலாம் என்று முனகினாள் ராசி. அவள் நாவில் சனி டென்ட் அடித்திருந்தார் போலிருக்கிறது. காஃபி கேட்கிறாளே நினைத்தார் விஷ்ணு. காபி போடுவதென பெரிய விஷயம் இதுதான். இந்த நினைப்பு தான் அவர் காபிக்கு உளையாய் வந்தது. இதோ போட்டுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு லுங்கியை மடித்து கட்டி கொண்டு போர் வீரனைப் போல் சென்றார் அடுக்கலைக்குள். எங்கிருந்து ஆரம்பிப்பது? ஸ்டார்டிங் ட்ரபிள். முதலில் எது? டிக்காஷன் போடுவதா, பால் காய்ச்சுவதா? மாபெரும் சந்தேகம். ஆரம்பமே இப்படி தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் எப்படி? யோசித்து கொண்டே டிக்காஷன்தான் ஆரம்பிப்போம் என்று மிக முக்கியமான முடிவை எடுத்தார். முதலில் அதற்கு தேவையான சாமான்களை எடுத்தார். தண்ணீர் ஒரு பாத்திரத்தில், காபி பொடி எங்கே என்று தேட ஆரம்பித்தார். எங்கேயோ ஒழித்து வைத்திருக்கிறாள் ராட்சசி என்று செல்லமாக திட்டிக் கொண்டே தேடினார். அப்பாடி, சாம்பார் பொடி பாட்டிலுக்கு பின்ன ஒளிந்து கொண்டிருந்த காபி பொடி பாட்டிலை ஒரு வழியாய் கண்டுபிடித்தார். 3 ஸ்பூனா 4 ஸ்பூனா? யோசித்து ஒரு வழியாக குன்சாவாக போட தீர்மானித்தார். அவசரத்திற்கு ஸ்பூன் கிடைக்காததால் ஒரு கரண்டியை சிங்கிலிருந்து அரைகுறையாய் கழுவி பாட்டிலுக்குள் ஒரு ஈரக், இல்லை இல்லை, ஈரக் கரண்டியால் எடுத்தார். எடுத்த பின் தான் எங்கே போடுவது என்ற நினைப்பு வந்தது. கீழே குனிந்து காஃபி ஃபில்டர் எடுக்கப் போனார். இது என்ன, கும்பகோணம் அடுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம், காஃபி ஃபில்டரில் கூடவா? எடுக்கப் போனவர் கையில் பட்டு எல்லாம் உருண்டோடியது. காஃபி ஃபில்டரின் டாப்பும் பாட்டமும் உறவு முறித்து கொண்டன. காஃபி ஃபில்டரை ஜோடி சேர்ப்பதற்குள் இவர் ஜோடி குரல் கொடுத்தாள். இன்னுமா காஃபி போடல? இதோ 2 நிமிஷம் கொண்டு வர என்றார் விஷ்ணு. ஒரு வழியாக ஜோடி சேர்த்த ஃபில்டரில் காஃபி பொடியை போட்டு தண்ணீரை எடுத்து கேஸில் வைத்து தண்ணீர் கொதிக்க வைத்து கொண்டார். ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். மீண்டும் சமையலறையிலிருந்து வேகமாக போய் ஃபோனை எடுத்தார். ஃபோனில் அவர் நண்பர் அப்பாசாமி. இன்னைக்கு நியூஸ் படித்தீர்களா விஷ்ணு? தேர்தல் கூட்டணி பக்கம் பேச்சு திரும்பியது. சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்தது உரையாடல். சமையலறையிலிருந்து ஒரே கமரும் வாசனை. விஷ்ணுவிற்கு அப்போதுதான் நினைவிற்கு வந்தது கேஸில் தண்ணீர் வைத்தது. விழுந்தடித்து ஓடினார். அதற்குள் எல்லாமே கைமீறி போய்விட்டது தெரிந்தது. பாத்திரம் தீந்து போயிருந்தது. அடுக்கலையில் ஏதோ ஏபி நகராஜன் பட ஷூட்டிங் நடப்பது போல் இருந்தது. ஒரே புகை மண்டலம். சாவித்ரி, கோமாதாய் எங்கள் குலமாதாய் என்ற பாட்டு பாடிக்கொண்டே வருவார் போல் இருந்தது. அதற்குள் ராசி வேறு. ஒரு காவி போடுறதுக்குள்ள என்ன பாடு என்று புலம்பல். ஜன்னலை திறந்து எல்லா புகையையும் விரட்டு விரட்டு என்று விரட்டிவிட்டு மீண்டும் கேஸில் வேறொரு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க வைத்துவிட்டு மணியை நிமிர்ந்து பார்த்தார் விஷ்ணு. மணி 8 நெருங்கி கொண்டிருந்தது. தண்ணீரை ஃபில்டரில் ஊற்றிவிட்டு ஹாலிற்கு வந்து ஆபீஸிற்கு ஃபோன் செய்து அரை நாள் விடுமுறை எடுத்து கொண்டார். பின்ன காஃபி போட வேண்டாமா? அதற்கு தான் டிக்காஷன் இறங்கியிருக்கும், அதை வைத்து காஃபி கலந்துவிட்டு குளிக்கப் போகலாம் என்று அடுக்கலைக்கு சென்றார். டிக்காஷன் இறங்கியிருந்தது. ஆனால் சமையல் மேடையில்தான் இவர் ஃபில்டரை சரியாக ஃபிட் செய்யவில்லையா, இல்லை ஜோடி மாற்றம் செய்துவிட்டாரா என்பது புலனாகவில்லை. சரி, முதலில்
திகாசனாய் பெருக்கெடுத்து ஓடும் காவேரிக்கு அணைக்கட்டு தீர்மானித்து பிடித்துணியை தேடினார். கண்டுபிடித்தார், போட்டு துடைத்தார். பிடித்துணி என்று தாம் போட்டது ராசியின் பிளவுஸ் என்பது பிறகுதான் அவருக்கு புரிந்தது. இருக்கு தனக்கு மண்டகப்பிடி என்று புரிந்தது விஷ்ணுவிற்கு. என் பிளவுஸு உங்களுக்கு பிடித்துணியா என்று பொசுக்கி விடுவாள். என்ன செய்வது? சட்டென்று அந்த துணியை அழகாய் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு குப்பை தொட்டியில் போட்டார். கொலைக்கான துப்பை மறைப்பது போல். சரி, காபி என்னாச்சு? மீண்டும் ராசியின் கேள்வி. அவளால் முடியவில்லை. இல்லை என்றால் இவ்வளவு நேரம் சமையலறையில் ஆஜராகியிருப்பாள். இருக்கும் டிகாஷனில் முதலில் ராசியின் வாயை அடைத்து விடுவோம் என்று ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து காய்ச்ச அது விஷ்ணுவை அன்னப்பறவை என்று நினைத்ததோ என்னவோ தண்ணீரும் பாலுமாய் கட்டி கட்டியாக பிரிந்து போனது. இப்போ என்ன செய்வது என்று யோசித்தார். அதற்குள் டிங் டாங் போய் கதவை திறந்தார் விஷ்ணு. வாசலில் கொரியர் கையெழுத்து போட்டு வாங்கிவிட்டு கதவை மூடப்போன விஷ்ணுவின் கண்ணில் பட்டது பால் பை. ஓ, இன்றைய பாலை எடுக்கவே இல்லையா? பிரிந்தது பழைய பாலா என்று நினைத்து கொண்டு புதுப்பாலை காய்ச்சி டிகாஷனை எடுத்து ஊற்ற போனார். மெதுவாக சாய்ந்தார். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்று கவிழ்த்தே விட்டார். ஒன்றுமே வரவில்லை. எல்லாம் மேடையில் ஆறாக பிரவாகம் எடுத்து ஓடிவிட்டதே. இனிமேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை. சூடான பாலில் பூஸ்ட் கலந்து ராசிக்கு கொடுத்துவிட்டு குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்பது போல் உனக்கு உடம்பிற்கு நல்லது என்று பூஸ்ட் போட்டிருக்க என்று கூறினார். ராசி குடித்துவிட்டு அவர் தடுத்தும் கேட்காமல், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நானே போய் மற்ற வேலையை பார்க்குறேன் என்று போனாள் ராசி. வெகு நேரமாகியும் வரவில்லை ராசி. மயங்கி விழுந்து விட்டாலோ? பின்ன குருஷேத்திர யுத்தம் நடந்த ரணபூமி போலல்லவா இருக்கிறது சமையல் மேடை. காபி போடுவது ஒன்றும் அவ்வளவு சுலபமில்லை என்று புரிந்தது விஷ்ணுவிற்கு. ராசி, என் காஃபியை என்னவெல்லாம் பேர் சொல்லி கிண்டல் அடித்திருக்கிறோம். சுடுத்தண்ணீர், கழனி தண்ணீர், பானகம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோமே, அதற்கு சரியான தண்டனைதான் என்று நினைத்து கொண்டார் விஷ்ணு. ஒன்றை விஷ்ணு மட்டுமல்ல, நாம் எல்லோரும் கூட மறந்துவிட்டோமே. ஆனால் ராசி தேடிக்கொண்டிருக்கிறாள் அவளுடைய மயில் கழுத்து கலர் பட்டுப்புடவைக்கான பிளவுஸை. ராசியிடம் நான் சொல்ல மாட்டேன் அவள் பிளவுஸ் பிடித்துணியான ரகசியத்தை. நீங்கள் யாரும் சொல்லிவிடாதீர்கள். குடும்பத்தில் நம்மால் குழப்பம் வர வேண்டாம். அத்தியாயம் 6. ராசி சூப்பர் சிங்கர் ஆகிறாள். யாரோ அலறும் குரல் கேட்டது. ராசி, ராசி கூப்பிட்டார் விஷ்ணு. பதிலையே காணோம். பார்த்தால் படுக்கையில் ராசியை காணும். ராசிக்குத்தான் ஏதாவது ஆகிவிட்டதோ என்று அலறி அடித்து கொண்டு படுக்கையில் இருந்து விழாத குறையாக எழுந்தார். லுங்கியை கைகளால் இறுக்கிக் கொண்டே அவசர அவசரமாக ரூமை விட்டு வெளியே வந்தார் விஷ்ணு. ஹாலில் ராசி சப்பனங்கள் போட்டு உட்கார்ந்து கொண்டு குனிந்து எதையோ கைகளால் திருகிவிட்டு கொண்டிருந்தாள். என்னை என்று பார்த்தார் விஷ்ணு. பார்த்தால் சுருதி பெட்டி. என்ன செய்கிறாய்? இந்த காலங்காத்தால மணியை பாரு, 4:30 ஆகுது. அதுவா? நான் சாதகம் செய்கிறேன். சாதகமா? ஆமா, சாதகம் செய்தால் தானே மறந்து போன பழைய சங்கீதம் பிடிபடும். பிடிப்பட்டது விஷ்ணுவிற்கு அலறல் சத்தலின் ரகசியம். எதற்கு இப்போ போய் சாதகம் இளம், பேசாம படு என்றார் விஷ்ணு. அப்புறம் எப்படி சூப்பர் சிங்கரில் பாடுவது? தலையை சுற்றி கீழே விழாமல் இருக்க சுவற்றை பிடித்து கொண்டார் விஷ்ணு. இளம் வயதில் தான் பாட முடியும் என்று நினைக்கிறேன் என்றார் விஷ்ணு ஈனஸ்வரத்தில். அப்படிலாம் ஒன்றுமில்ல, இப்போ கூட நடுத்தர வயதினை கடந்த ஒருவர் கலக்கி கொண்டிருக்கிறாரே என்று கூறிவிட்டு ஸ்ருதி கூட்ட ஆரம்பித்தாள். ச பயங்கர அபஸ்வரம் என்பது விஷ்ணுவிற்கு புரியவில்லை. ஆனால் நாராசமாக இருக்கிறது, சொல்லவில்லை நினைத்து கொண்டார். தன் தலையெழுத்தை நொந்து கொண்டே மீண்டும் போய் படுத்தார் விஷ்ணு. காதில் இந்த அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க அப்படியே தூங்கியும் போனார். முழிப்பு வந்தபோது 7:00. எழுந்து போய் தன் வேலைகளை முடித்து கொண்டு டிஃபன் சாப்பிட டேபிளிற்கு வந்தார். அங்கே நீளமாய் பள்ளி கொண்டிருந்த பிரெட், அதன் காலடியில் ஜாம். என்ன புதுசா இருக்கு என்று விஷ்ணு வினவ, எனக்கு சாதகம் செய்து முடிப்பதற்குள் நேரமாகிடுச்சு, அதனால்தான் பிரெட்டு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. கொஞ்ச நாளா? மலைத்தார் விஷ்ணு. இது என்னடா கொடுமை என்று தோன்றியது. ராசியை பூஜை செய்ய ஆரம்பித்தாள். கையில் பூக்களுடன் கந்தசஷ்டி கவசம் மிக சத்தமாக சொல்ல ஆரம்பித்தாள். காக்க காக்க என்று நிறுத்திவிட்டு இவரை பார்த்து, சூளமங்கலம் சகோதரிகளின் பாட்டு போல் பாடுகிறேனா என்றதும் நிஜமாவே அதிர்ச்சியில் உறைந்தார். ஆமா, எதற்குனக்கு இப்படி விபரீதமான ஆசையெல்லாம்? எதற்கு திடீரென்று ஆரம்பித்தாய்? அதுவா? புது ஃப்ளாட்டு பரிசா கிடைக்கும், எனக்கும் சினிமாவில் பாடணும்னு ஆசை இருக்கு. எனக்கு கூட தான் நீ பாடக்கூடாதுன்னு ஆசையா இருக்கு என்று சொல்ல முடியாமல் திணறி, அதற்காக என்று இழுத்தார். அதற்காக தான் விட்ட பாட்டை பிடிக்கிறேன் என்று சொன்ன ராசியை பார்த்து, ஏ, நாம இப்போ இருக்கும் வீட்டிற்கு என்ன வந்தது? வீட்டிற்கு ஒன்றும் இல்லை, தானே வரும் ஸ்ரீதேவியை யாராவது வேண்டாம் என்பார்களா?
ஏதோ அவள் சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது போலவும், பிளாட் ரெஜிஸ்டர் செய்ய கிளம்பும் போது நான் ஏதோ வேண்டாம் என்று சொல்வது போலவும் எல்லாம் நினைப்பு தான் நினைத்து கொண்டார் விஷ்ணு. அது மட்டுமா, ஏஆர் ரஹ்மான் கூட என் பாட்டை கேட்டு சினிமாவில் சான்ஸ் கொடுக்கலாம் என்று மேலே மேலே ராசி சொல்லிக்கொண்டே போக, சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை விஷ்ணுவிற்கு. பானை விற்பவன் ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணி கொண்டு ராஜாவான கனவு கதை போலளவா இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே ஆபீஸிற்கு கிளம்பினான் விஷ்ணு. மாலை வீட்டிற்கு வந்ததும் இன்னும் அதிர்ச்சி காத்திருந்தது. சாதகம் செய்தால் ராசியை நினைத்தீர்களா? இல்லை, அதுதான் இல்லை. தன் லேப்டாப்பில் ஏகப்பட்ட சினிமா பாடல்களை டவுன்லோட் செய்து கொண்டிருந்தாள். எல்லாம் பிராக்டிஸ் செய்யத்தான். அடுத்து விஷ்ணுவிற்கு காஃபி போட்டு கொடுத்துவிட்டு ஜபங் வலைத்தளத்தில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். என்ன வேணும் உனக்கு? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க வேண்டுமே. நீ குமரனிலோ நல்லிலோ தானே எடுப்பேன்? இல்லை, நான் சுடிதார் ஃபேண்டெல்லாம் எடுக்கணும். பாடும்போது நானும் ஸ்டைலாக இருக்க வேண்டாமா என்றபோது நிஜமாவே அதிர்ந்தார். இவளுக்கு ஏதாவது பைத்தியம் பிடித்து விட்டதோ? இவள் பேண்ட்டு போட்டால் யார் பார்ப்பது? நான் தான் மாட்டிக்கொண்டேன் என்றால் முகம் தெரியாத அந்த அப்பாவி ஜட்ஜ்களை நினைத்து பரிதாபப்பட்டார். இனிமேல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் என்று அவர்கள் ஏதாவது நினைப்பார்கள்? இல்லை, நினைக்கத்தான் முடியுமா? அதை விடவும் இவள் குரலுடன் போராட போகும் வாய்ஸ் ட்ரெய்னர் நிலையை நினைத்து பார்த்தார். படு பயங்கரமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் அவள் போட்டியில் பல படிகளை தாண்டினால்தானே. கொஞ்சம் நிம்மதி அளித்தது விஷ்ணுவிற்கு. அவர்கள் தங்கள் விதியை அல்லவா நினைக்க வைத்துடுவாள் என்று நினைத்தார் விஷ்ணு. மேலே தொடர்ந்தாள் ராசி. பாருங்களே, மெலடி ரவுண்டிற்கு திருமதி சாதனா சர்க்கம் பாடிய அன்பே சுகமா பாட்டு பிராக்டிஸ் செஞ்சிருக்கேன், கேட்குறீங்களா என்றதும் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்தார் விஷ்ணு. எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கு, அப்புறம் கேட்குறேன் என்று விஷ்ணு முடிப்பதற்குள் ஃபோன் ரிங்கரித்தது. ராசி எடுத்து பேச ஆரம்பித்தார். அவளுக்கு தான் ஃபோன் என்பது புரிய அவசரமாய் போய் படுத்துக்கொண்டு விட்டார் விஷ்ணு. ஃபோனில் ராசி யாரிடமோ தான் என்று பாதி பிராக்டிஸ் செய்த பாட்டை பற்றி பிரதாபித்து கொண்டிருந்தாள். மெலடி ரவுண்டு, ஃபோக் ரவுண்ட் என்று ரவுண்டு ரவுண்டாக சொல்லிக்கொண்டே போனாள். கடைசியாக அவள் சொன்னதுதான் ஹைலைட். டான்ஸ் அட்டாக் ரவுண்டிற்கு அதற்கு மேல் காதில் ஏறவில்லை விஷ்ணுவிற்கு. டான்ஸ் அட்டாக் என்று கேட்டதுமே விஷ்ணுவிற்கு ஹார்ட் அட்டாக் வராதுதான் குறை. யார் அது இவளை இப்படி உசுப்பெத்துவது? தெரிந்தால் அவரை ஆள் வைத்தாவது ரெண்டு தட்டு தட்டி வைக்கலாம் என்று தாதா மாதிரி நினைக்க ஆரம்பித்தார். இதை எப்படி நிறுத்துவது என்று புரியவில்லை. வேண்டாம் என்று சொன்னால் இவள் இன்றே விஜய் டிவி ஆஃபீஸிற்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. யோசித்து யோசித்து மண்டை குழம்பியதுதான் மிச்சம். ஆஃபீஸிலிருந்து வீட்டிற்கு ஒரு பயத்துடனே சென்றார் விஷ்ணு. டான்ஸ் பிராக்டிஸ் ஏதாவது செய்திருந்தால் அதை எப்படி தவிர்ப்பது என்றுதான். உள்ளே நுழைந்ததும், தெரியுமா உங்களுக்கு அர்ஜுன் வர நாளைக்கு என்றாள். அர்ஜுன் அவர்கள் பேரன் பையன் வருகிறான். விடுதலை கிடைக்கும் என்று நம்பியிருந்தவரின் நம்பிக்கையில் ஒரு லாரி மண்ணு. அவர்களெல்லாம் வந்து போகும் வரை சாதகத்திற்கு ரெஸ்ட் கொடுத்துவிட்டேன். தொண்டைக்கும் ரெஸ்ட்டு, அதிகமாக பேச மாட்டேன். மருமகளுக்கு அடிக்கிற அதிர்ஷ்டத்தை பாரு என்று நினைத்தார் விஷ்ணு. மரளை கொஞ்ச கொஞ்ச மறுநாள் அர்ஜுன் வந்தான். ஒரு வாரம் வரை ராசி ஒரு நிலையில் இல்லை. ஒரே பாட்டு விவாதம்தான் மருமகளுடன். தொண்டைக்கு ரெஸ்டாவது ஒன்றாவது. சின்ன வயசுக்காரர்களிடம் கேட்டால்தான் நல்ல டிப்ஸ் கொடுப்பார்கள் என்று அவள் மருமகள் ஆர்த்தியை துளைத்து கொண்டிருந்தாள். கோபம் கோபமாய் வந்தது விஷ்ணுவிற்கு. ஏதாவது செய்து மகனும் மருமகளும் தன்னை காப்பாற்றுவார்கள் என்றால் ஆர்த்தி இன்னும் மோசமாகி கொண்டிருக்கிறாளே என்று நினைத்தார். தன் கோபத்தை ஆர்த்திடமே சொன்னார் விஷ்ணு. அதற்கு ஆர்த்தியின் பதில் என்ன தெரியுமா? மாமி சூப்பர் சிங்கருக்கு தானே போகிறேன் என்று சொல்கிறார்கள். மாநாடு மயிலாடலாம் ஆடப்போகிறார்கள் என்றாலே பார்க்கலாம். இப்படி வேற ஒரு ஆசையா இவளுக்கு? ஏதாவது பழித்தீர்த்துக் கொள்கிறாளோ நம்மிடம் திறந்த வாயை மூடவில்லை விஷ்ணு. சூப்பர் சிங்கரில் ராசி ஜெயித்தாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ள ஆசையா? அதிக நாள் இல்லை, சுமார் 2 வருடங்கள் தான் காத்திருங்கள். ஏனென்றால் சூப்பர் சிங்கர் ஜூனியர் முடிந்துதானே சீனியர்ஸ் ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு முடிவு தெரியும். அதுவரை விஷ்ணுவின் கதி அவருக்கு உங்களால் ஆனது என்ன யோசனை இருந்தாலும் சொல்லுங்கள். அத்தியாயம் 7. யூடியூப் ராசி. வலையுலகம் எங்கே திரும்பினாலும் தீபாவளி பற்றிய பதிவுகள் தான். சுப்புதாதா வலைக்கு சென்றால் அவர் எந்தெந்த பதிவில் என்னென்ன பலகாரங்கள் கிடைக்கும் என்கிறார். உஷாவோ பலகார போட்டி ஒன்று வைத்து பலகாரம் சுடும் வழி சொல்லித்தருகிறார். இப்படி எல்லோரும் எதையாவது பற்றி தீபாவளிக்கு எழுத, நான் மட்டும் விடுவதா? ராசி தீபாவளிக்கு மைசூர் பாக் செய்ததை பற்றி எழுதுகிறேன், படித்து பாருங்கள். 2 நாட்களுக்கு முன்பு விஷ்ணுவிற்கு பல்வலி இருந்தது. மயிலாப்பூரில் இருக்கும் பல் டாக்டரிடம் போய் ஆலோசனை கேட்டதில், உங்கள் பல்லு பள்ளி கொண்ட ரங்கநாதரை போல் கிடைக்கிறது, இப்போதைக்கு வலி குறைய மருந்து தருகிறேன், ஆனால் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு வாங்க, பல்லை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தார். உடனே மைசூர் பாக்கினால் பல் உடைந்துவிட்டதா என்று குறுக்கு கேள்வி கேட்காமல் தொடர்ந்து படியுங்கள். கன்னத்தில் கையை வைத்து பல்லை தாங்கிக் கொண்டே விஷ்ணு, ராசி
உனக்கு தெரியுமா, இப்பொழுதெல்லாம் பலகாரம் செய்யும் முறை யூடியூப்ல பதிவிட்டுறாங்க. நீ தீபாவளிக்கு பலகாரம் செய்வதை நானும் யூடியூப்ல போடுறேன். அதனால செய்முறையை சொல்லிக்கொண்டே மைசூர் பாக்கு செய்ய என்று சொல்ல ராசிக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ள டிவியில் ஒளிபரப்புவதாக நினைத்து கொண்டாள். நாளைக்கு செய்யட்டுமா என்று கேட்டுக்கொண்டே கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். மறுநாள் வெண்டைக்காய் சாம்பார், சேனைக்கிழங்கு ரோஸ்ட், சாலட் எல்லாம் டேபிளில் வைத்தாள். பின் விஷ்ணுவை பார்த்து, டைனிங் டேபிள் மேலே எல்லாமே இருக்கு, நீங்களே போட்டுக்கொண்டு சாப்பிடுங்க. மைசூர் பாக் செய்ய வேண்டும் இல்லையா? அதற்காக நான் பியூட்டி பார்லர் போய் வரேன் என்று சொல்லவும் விஷ்ணு குழப்பத்தில், பார்லருக்கா? ஆமாம், நீங்கள் தானே யூடியூப்ல போட சொன்னீங்க, அதற்காக தான். பல்வழியுடன் சும்மா இல்லாமல் தானே எதையோ சொல்லி வம்பில் மாட்டிக்கொண்டதாகப்பட்டது விஷ்ணுவிற்கு. ஆனால் இனிமேல் ஒன்றும் செய்வதற்கில்லை நினைத்து கொண்டார் விஷ்ணு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பிறகு வந்தாள் ராசி. அவளை பார்த்தால் ஏதோ கல்யாண ரிசப்ஷனுக்கு செல்பவள் போல் இருந்தாள். நல்ல கருநிலத்தில் பட்டு புடவை, மேட்சிங் பிளவுஸ், கைகளில் நீல வளையல், கழுத்தில் நீலக்கல் பதித்த அட்டிகை. சகிதமாக வந்து நின்றாள். அழகாக தான் இருக்கிறாள் நினைத்து கொண்டார் விஷ்ணு. ஆனால் யூடியூப் என்று தானே சொன்னேன், அதுவும் மைசூர் பாக் செய்வதை பற்றி தானே. விஷ்ணு நினைத்து கொண்டிருக்கும் போதே டைனிங் டேபிள் அலங்காரமானது. அதன் மேல் கடலை மாவு, சர்க்கரை, நெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாள். இப்பொழுது விஷ்ணு வீடியோ ரெக்கார்டிங் ஆரம்பித்தார். கிளாப் செய்யாதுதான் பாக்கி. ராசி கடலை மாவை சர்க்கரை பாகில் போட்டு நெய்யையும் விட்டு கிளறி கொண்டிருக்க விஷ்ணு டைரக்டர் ஆனார். அவள் மைசூர் பாக் செய்வதை விடவும் அட்டிகையை சரி செய்வதற்கும் புடவை தலைப்பு அழகாய் தெரிவதற்கும் பிரயத்தனப்பட்டாள். இதில் எங்கே மைசூர் பாக் நன்றாக வரப்போகிறது, இதை எதற்கு அப்லோட் செய்வது என்று நினைத்து கொண்டார். ஆனால் ராசி விடமாட்டாளே. ஐபேருடன் இங்கும் அங்கும் அலைந்து பல கோணங்களில் மைசூர் பாக் செய்வதை படமாக்க முயற்சி செய்தார். மைசூர் பாக் கிளறி தட்டில் கொட்டி துண்டு போட்டாகிவிட்டது. அதை ருசி பார்ப்பதையும் வீடியோ எடுத்தே ஆக வேண்டும் என்று ராசி அடம்பிடிக்க ஒரு துண்டை எடுத்து விஷ்ணு கையில் கொடுத்து வாயில் போட சொன்னாள். விஷ்ணு ருசி பார்ப்பதை இப்பொழுது ராசி படமாக்கி கொண்டிருந்தாள். விஷ்ணு மைசூர் பாக்கை வாயில் வைத்து கடிக்க கடக் என்று சத்தம். கையால் கன்னத்தை பிடித்து கொண்டே வாயில் என்னவோ கடிப்பட்டதே என்று எடுத்து பார்க்க இரத்த வெள்ளத்தில் பல்லு. வாய் கொப்பளித்து விட்டு வந்தார் விஷ்ணு. பல் எடுக்க மயிலப்பூர் போக அவசியமில்லாமல் போய்விட்டது. மைசூர் பாக் வில்லனாகி விட்டது பல் டாக்டருக்கு. ஆனால் அதுவும் பதிவாகிவிட்டதே, இதை எப்படி எடிட் செய்வது? கீழ்வீட்டில் இருக்கும் மணி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நினைவிற்கு வர அவனிடம் ஐபேடை கொடுத்து எடிட் செய்து அப்லோட் செய்ய சொன்னாள் ராசி. சிறிது நேரத்திற்கெல்லாம் டிங் டாங் பார்த்தாள் மணி. எடிட் செய்து அப்லோடும் செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி சென்று விட்டான். அதற்கு பிறகு ராசியை கையில் பிடிக்க முடியுமா? தீபாவளி வேலையுடன் அவ்வப்போது யூடியூபையும் பார்த்து கொண்டே இருந்தாள். அன்று முழுக்க 50 பேர் பார்த்திருந்தார்கள் என்று ஹீட் சொல்லியது. அதில் 48 முறை ராசியே பார்த்துதான் இருக்கும் என்று வெறுத்து போனாள் ராசி. அதை பற்றி மறந்தும் விட்டாள். 2 நாட்களாவது அவளுடைய மெயிலை பார்க்கும்போது ஒரு விளம்பர நிறுவனத்திடமிருந்து, எங்கள் நிறுவனத்தை உங்கள் வீடியோவில் போட்டுக்கொள்கிறோம், அதற்கு சன்மானமும் தரப்படும், விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளவும் என்று எழுதியிருந்தார்கள். இதை விஷ்ணுவிடம் சொல்ல இருவரும் திரும்பவும் யூடியூப் பக்கம் செல்ல பார்த்தால் 100,000 ஹிட்ஸ், அதில் கமெண்ட்ஸ் வரி இருந்தது. இது என்ன கலட்டா நினைத்தார் விஷ்ணு. கேங்னம் ஸ்டைல் டான்ஸிற்கு போட்டியாகிவிடுமா? ஷாலினி என்பவர், உங்கள் புடவை மிகவும் அழகாக இருக்கிறது என்று கமெண்ட் எழுதியிருந்தார். சரோஜா என்பவர், இந்த அட்டிகை நன்றாக இருக்கிறது, எந்த கடையில் இந்த டிசைன் கிடைக்கும் என்று கேட்டிருந்தார். லலிதா என்பவர், உங்கள் தோடுகள் கலர் சரியில்லை என்று நக்கீரராய் மாறியிருந்தார். கணேஷ் என்பவர், உங்கள் கணவர் பல் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்க, பல் டாக்டர் இந்த வீடியோவை தடை செய்ய கோர்ட்டுப்படி ஏறியிருக்கிறார். திரும்பவும் வீடியோவை பார்த்தால் குறும்புக்கார மணி எடிட் செய்யாமலே அப்லோட் செய்தது தெரிய வந்தது. இது எதை பற்றியும் கவலைப்படாத ராசி ஃபோனை எடுத்து தெரிந்தவர்களுக்கெல்லாம் தன் வீடியோவிற்கு வந்த ஹிட்ஸ் பற்றி தமுக்கடித்ததோடு விளம்பர கம்பெனிக்கு வேறு மெயில் அடித்து கொண்டிருந்தாள். இது எப்படி இவ்வளவு ஹிட்ஸு? ராசிக்கே ஆச்சரியம்தான். ஆனால் விஷ்ணுவிற்கோ பயம் பிடித்து கொண்டது. இது எங்கே போய் முடியப் போகிறதோ என்று. ராசி தன்னை வீடியோகிராஃபராக்கி விடுவாளே என்கிற பயத்துடன் இருக்கிறார் விஷ்ணு. 8 விஷ்ணுவின் கணக்கு. விஷ்ணு, காஃபி போட்டது கேட்டிருப்பீர்கள், கணக்கு போடுறது தெரியுமா? கேளுங்கள். இந்த வருடம் எப்படியாவது ராசியின் பிறந்த நாளை நினைவில் வைத்து அவளுக்கு நல்ல பரிசு பொருள் ஒன்றை கொடுத்து அசத்திவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டார் விஷ்ணு. ஆமாம், இப்படித்தான் ஒவ்வொரு வருடமும் நினைத்து கொள்வார் விஷ்ணு. ஆனால் கரெக்டாக மறந்துவிடுவது சகஜமாகி போனது விஷ்ணுவிற்கு. முதலில் எல்லாம் ராசிக்கு ஏமாற்றமாக இருந்தது, போக போக பழகிவிட்டது. 1 மாதம் முன்பிருந்தே தனக்கு தானே நினைப்படுத்தி கொண்டே இருந்தார். என்ன வாங்குவது யோசித்து யோசித்து மண்டை குழம்பியதுதான் மிச்சம். சரி, அதற்கு தான் இன்னும் 1 மாதம் இருக்கிறதே என்று எப்பொழுது போல் நினைத்து கொண்டார். அந்த நாளும் வந்தது. காலை எழுந்ததும் சொல்ல வேண்டாம், மாலை வரை சஸ்பென்ஸை நீடித்து விட்டு
பிறகு அவள் எதிர்பாராத சமயத்தில் சொல்லலாம் என்று சஸ்பென்ஸ் வைத்தார். காலை எழுந்ததும் அவளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் போல்தான் இருந்தது. ஆனாலும் அடக்கி கொண்டார். வேண்டாம், அவளை அவள் விரும்பும் சேலையை வாங்கி கொடுத்துவிட்டு சொல்லலாம் என்று அமைதி கொண்டார். காலை எழுந்ததிலிருந்து பார்க்கிறேன், ஒரே சிந்தனையில் இருக்கிறீர்களே என்றாள் ராசி. அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. விஷ்ணு பதட்டமானார். அவரை பார்த்து, என்ன என்றைக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி பதத்துடன் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு, உடம்பிற்கு ஒன்றுமில்லையே என்று கேட்டாள் ராசி. நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று சொல்லியும் சற்றே நம்பிக்கை இல்லாமலே தான் கவலையுடன் தன் வேலைகளை பார்க்க சென்றாள் ராசி. அவருக்கு பிபி செக் செய்து நாளாகிவிட்டது. டாக்டரிடம் செக்கப்பிற்கு போகணும். சின்ன வருத்தம் எட்டி பார்த்தது ராசி மனதில். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பினார் விஷ்ணு. போகும்போது, இன்று மாலை நான் சீக்கிரம் வந்துடுவேன், மாலை வடப்பள்ளி போய் வருவோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். சரி, என்ன திடீர் கரிசன் அவருக்கு? எவ்வளவு நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், திடீரென்று இன்றைக்கு போகலாம் என்கிறாரே. எப்படியாவது இன்றைக்காவது போகலாம் என்கிறாரே, முருகன் தரிசனம் கிடைக்கப் போகிறது நமக்கு என்று மகிழ்ந்து கொண்டாள் ராசி. மத்தியானம் ஒரு மணி இருக்கும். ஃபோன் அலறி ராசியின் மதிய தூக்கத்தை கெடுத்தது. ஃபோனை காதலிகள் கொண்டு போனதும் ஹலோ என்றார் விஷ்ணு. இவர் ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் செய்கிறார்? நானே ஃபோன் செய்தால் கூட ஆஃபீஸ் நேரத்தில் ஏன் தொல்லை செய்கிறேன் என்று எரிந்து விழுவார் என்று சற்றே ஆச்சரியப்பட்டாள் ராசி. இன்றைக்கு ஏதாவது உனக்கு பிடித்த ஸ்வீட் செய்ய என்று விஷ்ணு கேட்க நன்றாகவே குழம்பினாள் ராசி. என்ன ஆச்சு இவருக்கு? சென்ற வாரம் நான் டாக்டரிடம் ஹெல்த் செக்அப் செய்தேனே, அதில் ஏதாவது வில்லங்கமோ? எனக்கு ஏதாவது வியாதி வந்து முற்றுவிட்டதோ? அதுதான் என்மேல் கரிசனம் பேசுகிறாரோ? எனக்கு பிடித்த ஸ்வீட்ஸ் என்கிறாரே? எல்லாமே நார்மல் என்று டாக்டர் சொன்னதை தான் நினைவு. என்னையே தானே ஸ்வீட் செய்ய சொல்கிறாரு. நாம் நினைப்பது போலெல்லாம் இருக்காது என்று சமாதானப்படுத்தி கொண்டாலும் தன் மேல் சுய பச்சாதாபம் மேலோங்கியது ராசிக்கு. திரும்பவும் எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்ததில் எல்லாமே நார்மல் என்றுதான் சொல்லியது. மாலை 6 மணிக்கு கோவிலுக்கு போக ஏன் கிளம்பல என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார் விஷ்ணு. பதிலே சொல்லாமல் உட்கார்ந்திருந்தாள் ராசி. என்ன யோசனை, கிளம்பி வாயே, எத்தனை நாளாக கேட்டுட்டு இருக்க? போய் முருகனிடம் நீ வேண்டும் என்கிற நேரம் பேரம் பேசி வேண்டி விண்ணப்பித்துட்டு வா, நான் உன்னை அவசரப்படுத்தவே மாட்டேன். ஆமா, உன்னை ஸ்வீட் செய்ய சொன்னனே, என்னாச்சு என்று விஷ்ணு கேட்க, விஷ்ணுவிற்கு மனதில் நம் டேமேஜ் ஆன பெயரு இன்று ரிப்பேர் செய்யப்பட்டு விட்டதே என்கிற பெருமிதம் தோன்றியது. இல்லை, ஒன்றும் செய்யலை, அலுப்பாக இருந்துச்சு, அதனால நான் செய்யலை. ராசி சொல்ல, சரி வா முருகனை நீ பேட்டி கண்டுட்டு வா, நாம் அப்படியே சரவண பவனில் சாப்பிட்டு வருவோம் என்று ராசியை கிளப்பி அழைத்து கொண்டு போனான். காரில் எப்பொழுதும் வீணை காயத்ரியின் ராகா வேவ்ஸ் அலை அடித்து கொண்டிருக்கும். இன்றோ ராசிக்கு மிகவும் பிடித்தமான சூலமங்கல சகோதரிகள் காக்க காக்க என்று பாடிக்கொண்டிருக்க ராசிக்கு தன் ஆரோக்கியத்தின் மேல் சந்தேகம் வளர்த்தது. கோவிலுக்கு போய் அர்ச்சனை தட்டு வாங்கி கொண்டு இருவரும் உள்ளே சென்றனர். இன்றைக்கு அர்ச்சனை உன் பேரில் தான். ஏன் என் பேருக்கு? குரல் நடுங்க ராசி கேட்கவும், விஷ்ணு நானும் பார்த்துக்கொண்டே இருக்கேன், எப்பவும் போலவே இல்லையே நீ. ஏமேல் கோபமா? உன் பிறந்தநாளை மறந்துட்டேன் என்று தானே? உனக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே என்று தான் காலையிலிருந்து வாழ்த்து சொல்லலை, இப்பொழுது சொல்கிறேன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொன்னவுடன் தன்னுடைய பயம் பொய்யான திருப்தியில் கலகலவென்று சில்லறையை கொட்டியது போல் சிரித்தாள் ராசி. பாத்தியா, இந்த வருடம் கரெக்டாக நினைவில் வச்சு உன்னை வாழ்த்திட்டேன். அது மட்டும் இல்லை, உனக்கு பிடித்த புடவை வேண்டுமானால் வாங்கிக்கோ என்று சொல்லவும் தெரு என்பதையும் மறந்து சிரிப்பை அடக்க மாட்டாமல் ராசி சிரிக்க விஷ்ணு குழம்பினார். என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி சிரிக்கிற என்று விஷ்ணு கேட்க, சிரிக்காமல் என்ன செய்ய, மனைவியின் பிறந்தநாளை கரெக்டாக 1 மாதம் கழித்து கொண்டாடுற கணவர் நீங்களே தான் இருக்கும். என் பிறந்தநாள் போன மாதம் இதே தேதி. என் அர்த்தமற்ற பயம் பொய்யானது, ஒரு பெரிய சந்தோஷம் என்று மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் இன்றுதான் என் பிறந்தநாள் என்று சொல்வதும் எனக்கு சந்தோஷமே. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ராசி வினவ விஷ்ணு முகத்தில் லிட்டர் கணக்கில் அசடு வழிய தெரியாது என்பது போல் உதட்டை பிதுக்க ராசியே சொன்னாள், இன்று கணிதமேதை ராமானுஜம் பிறந்தநாள், அவருடையது போல் என் பிறந்தநாளும் இன்றே என்று சொன்னதற்கு தான் என்று சொல்லிக்கொண்டே ராஜா அலங்காரத்தில் கம்பீரமாய் வேலுடன் நின்ற வடிவேலனை பார்த்து இனம் புரியாத நிம்மதியுடன் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் ராசி. அத்தியாயம் 9. ராசியின் ஆசை. பேப்பரிலிருந்து தலையை வெளியே எடுத்த என் கணவர், இங்கே பாரு, எல்லோரும் புது வருட தீர்மானம் எடுக்கிறாங்க, நாமும் சில புது வருட தீர்மானம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்ல நான் முந்திக் கொண்டு, இந்த வருடமாவது டாக்டரிடம் செக்அப் செய்து கொள்ள மறுப்பு சொல்லாமல் வரணும் சரியா என்று அவருக்கு ஆணையிட்டேன். அவரோ என் முன் ஒரு பெரிய லிஸ்ட் வைத்தார். சரி, நீ சொல்வதை நான் செய்கிறேன், நான் சொல்றத நீ கேட்டா என்று அவர் ஆரம்பிக்க, இவர் என்ன பெரிய சொல்ல போறாரு என்று அலட்சியத்தோடு கவனிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போனார். முதலில்
புடவை கடைக்கு போனால் ஒரே மணி நேரத்தில் செலெக்ஷன் முடிச்சிடணும். முடிகிற காரியமாக அது. அப்புறம் இனிமே லேப்டாப்பை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நான் மெயில் செக் செய்ய என் வசம் வேண்டும். யோசிக்கலாம். பிறகு இனிமே சினிமா சீரியல் பார்க்கும்போது உணர்ச்சிசப்பட்டு அழுவதை நிறுத்தணும் என்று அவர் தொடர நான் பிரேக் போட்டேன். ஸ்டாப் ஸ்டாப், மீதி தீர்மானங்களை 2015 பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளிற்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தோம். இன்றைக்கு நன்றாகவே சமைத்திருக்கிறாய் என்று சர்டிஃபிகேட் கொடுக்க அவருக்கு பிடித்த முருங்கைக்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் கறியும் அதனால் தான் எனக்கு புகழாரம் என்று நினைத்து கொண்டேன். சாப்பிட்டு முடித்தவுடன் நேராக லேப்டாப் பக்கம் வந்தேன். பாத்தியா, இப்போ தானே சொன்னேன் நான் எப்பொழுது மெயில் செக் செய்வது என்று. அவர் பிடிவாதம் பிடிக்க கொஞ்ச நேரம்தான் என்று அவரிடம் பெர்மிஷன் வாங்கி கொண்டு ப்ரௌசரை திறந்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் டிங் டாங் கதவை திறந்தேன். அரக்கு கலரில் பச்சை நிற பார்டர் போட்ட மைசூர் சில்க்ஸ் அறையில் ஒரு பெண்மணி கையில் ஹேண்ட்பேக் காதுகளில் வைரத்தோடு மின்ன கைகளில் பவுன் வளையல்கள் அடுக்கடுக்காய் குலுங்க நின்றிருந்தார். நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் பணத்தின் பல பல. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? இங்கே ராஜலட்சுமி பரமசிவம் என்பது? ஏ, நான் தான். ஓ ஓ, நீங்கள் தான் அரட்டை அடிப்பவரா? நீங்கள் யார்? நான் என்ன அரட்டை அடிக்கிறேன்? ஒன்றும் புரியவில்லையே என்று குழப்பத்தோடு, உள்ள வாங்க உட்காருங்க, நான் ராசி, என் கணவர் பேரு விஷ்ணு என்று அந்த பெண்மணி சொல்லவும் மொத்தமாய் அதிர்ச்சியில் உறைந்தேன். இது என்ன கலட்டா? நான் கற்பனையில் உருவாக்கிய கதாபாத்திரங்களின் பெயர்கள் நிஜமாகவே ஒரு தம்பதியா? என் போதாத காலம் என் பதிவை வேறு படித்துவிட்டு சண்டைக்கு வந்தார் போல் தெரிகிறார். கேஸ் போட்டு விடுவாரோ? ஓய்வு காலத்தில் கோர்ட்டு படியேற வேண்டுமோ? என் பயத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவரிடம், ரொம்பவும் சூடாக இருக்கிறீர்கள், ஏதாவது ஜூஸ் கொடுக்கிறீங்களா என்று ஐஸ் வைக்க முயற்சித்தேன். அந்த பெண்மணியோ முகத்தை விரைப்பாக வைத்து கொண்டு, எனக்கு ஒன்று வேண்டாம், உங்களிடம் கொஞ்சம் பேசணும், உட்காருங்க என்று சொல்லவும் எனக்கு சப்த நாடியம் ஒடுங்கிவிட்டது. வக்கீலுக்கு கொடுக்கும் ஃபீஸ் மான நஷ்ட ஈடு எல்லாம் கன ஜோராய் என் முன்னே நாட்டிய மாட என்ன சொல்ல போகிறாரோ என்று கவலையுடன் அமர்ந்தேன். ஆமா, உங்களுக்கு எழுத ஒன்றுமே கிடைக்கலையா? நானும் என் கணவர் தான் மாட்டினோமா என்று ஆரம்பித்தார். இல்லையே, நான் ராசி விஷ்ணு பற்றி அவ்வப்போதானே எழுதுறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இருவரும் என் கற்பனை தான். உங்கள் பெயர் ராசி என்பது நீங்கள் இப்போ சொல்லிதான் எனக்கு தெரியும் என்று என் நிலைமையை பக்குவமாக சொல்ல ஆரம்பித்தேன். பெண்மணியோ இடைமறித்து, நான் நம்ப மாட்டேன், எங்கள் வீட்டிற்கு வந்து நடப்பதை பார்த்து எழுவது போல் தெரிகிறது. நான் ஒரு நாள் ஜுரத்தில் படுத்துக்கூட தெரிந்திருக்கிறதே. அன்று என் கணவர், அதான் விஷ்ணு, அவரே அதிசயமாக படுக்கலைக்குள் நுழைவார். அவரே என் மேலே பரிதாபப்பட்டு காஃபி போட முயற்சித்தால் அதை கிண்டல் செய்வது போல் ஒரு பதிவு. பள்ளி படிக்கும் வயதில் சரித்திரத்தில் நான் வீக்கு என்று தெரிந்து கொண்டு நக்கல் அடிக்கிறீர்கள். நான் ஸ்மார்ட்ஃபோன் வாங்கி அதை உபயோகிக்க தெரியாமல் விழிப்பிதுங்கியது எப்படிதான் உங்களுக்கு எட்டியதோ? உடனே ஒரு பதிவு. அவரும் நானும் சின்ன செல்ல சண்டை போட்டா அதை படம் போட்டு கதை சொல்லாது தான் பாக்கி. இதெல்லாம் கூட போகட்டும், எனக்கு பாட்டு பாட ஆசை, சந்தர்ப்பம் தான் வாய்க்கல. அவருடன் அலங்காய்த்து கொண்டிருந்ததை சூப்பர் சிங்கராகிறேன் என்ற பெயரில் தாறுமாற என்னை பற்றி எழுதி எதற்கு அவமானப்படுத்தினீர்கள் என்று கண்ணிறைய கண்ணீருடன் கலங்க எனக்கு பார்க்க பாவமாய் இருந்தது. தீபாவளிக்கு மைசூர் பாக் செய்தால் ஒரு கிண்டல், விஷ்ணு என் பிறந்த நாளை மறந்தது உங்களுக்கு அல்வா சாப்பிடுது போல் ஆயிற்று, அதையும் காமெடியாக்கி எழுதிவிட்டீர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா பதிவுகளிலும் விஷ்ணு பாவமாய் என்னிடம் மாட்டிக்கொண்டார் போல் ஒரு தோற்றம் உருவாக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி எழுதுகிறீர்கள் என்றால் உங்கள் நண்பர்கள் வட்டம் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு படி மேலே போய்விடுகிறார்கள். விஷ்ணு பாவம், விஷ்ணு பாவம் என்று எழுதி அவருக்கு ஒரு அனுதாப மன்றமே ஆரம்பித்து விட்டார்கள். அது போதாது என்று ஒருவர் தன் வீட்டு காம்பவுண்ட் சுவர் கட்ட நான் செய்த மைசூர் பாக் ஒரு லோடு வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொருவரு பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கள் விஷ்ணு என்று கருத்திடுகிறார். என்னதான் நீங்களும் உங்கள் வாசகர் வட்டமும் என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரியல என்று படப்பட தௌசண்ட் வாலா பட்டாசாக வெடித்து முடித்தவுடன் எனக்கு ராசியின் விருப்பம் என்ன என்று புரிந்துவிட்டது. ராசி, கவலையப்படாதீர்கள், உங்கள் வருத்தம் எனக்கு விளங்கிவிட்டது. இந்த புது வருடத்தில் உங்களை பற்றி நான் எழுதப்போவதை படிப்பவர்கள் உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பது உறுதி, கவலை விடுங்கள் என்று சொல்லும் போதே, காவி போடுகிறாயா? குரல் கேட்டது. என் கணவர் போலிருக்கிறதே, இவ்வளவு நேரம் எங்கே போனார் என்று யோசிக்கும் போதே யாரோ என்னை அசைப்பதை உணர முடிந்தது. ஓ, விரலை லேப்டாப்பில் வைத்து கொண்டே சோஃபாவில் கண் அசந்திருக்க, அதுல ராசி கனவு வேற. என்னை நினைத்து எனக்கே சிரிப்பு வந்தது. என்ன சிரிக்கிறாய், பகல தூக்கமா என்றவரின் கேள்விக்கு பதிலாக, ஒண்ணுமில்லை என்று சொல்லிக்கொண்டே காபி போட போனேன். அப்பாவி விஷ்ணு கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம்.